கிரிக்கெட். கிரிக்கெட் இங்கே பல பேர் வாழ்க்கையில் வெறும் விளையாட்டை மட்டும்தான் இருந்திருக்கு, ஆனால் சில பேர் வாழ்க்கையில் மட்டும்தான் அது ஒரு அடையாளமாக இருக்கும். அப்படி கிரிக்கெட்டை அடையாளமாக பார்க்குற டீம் தான் கிரிக்கெட் ஸ்டார்ஸ். ஆனால் நாக் அவுட் டீமுக்கும் கிரிக்கெட் ஸ்டார்க்கும் எப்போவுமே ஆகாது. இவங்க பகையால் பல டோர்னமெண்ட் தடைப்பட்டு போயிருக்கு, அதனால் இந்த ரெண்டு டீமையும் எல்லா டோர்னமெண்ட்லேருந்து நீக்கிட்டாங்க. எந்த டோர்னமெண்ட்லையும் கலந்துக்க முடியாததுனால எல்லா பிளேயர்ஸும் டீமை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாரும் டீமை விட்டு போனாலும் நம்ம கிரிக்கெட் ஸ்டார்ஸ் டீமோட மாரன் வெங்கட் இவங்க இன்னும் இந்த கிரிக்கெட்டையும் இந்த டீமையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக நினைக்கிறாங்க. ஆனால் நாக் அவுட் டீமோட கார்த்திக் ஆதித்யா இவங்க ரெண்டு பேரும் இந்த டீமை மட்டும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகாமல் அதோட சேர்த்து அந்த பகையும் கொண்டு போக முயற்சி செய்கிறாங்க. இதோட தொடர்ச்சி தான் எங்கடா போறீங்க? பிரவீனை காணும்டா. அவன் எங்க இருப்பான் எனக்கு தெரியும்டா. ஏ, இங்க இருக்கான்டா. டேய் பிரவீன், என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னடா ஆச்சு? விளையாட சேர்த்துப்பாங்களான்னு தெரியலையே. இரு, நான் போய் கேக்குறேன். நாங்களும் வரணும். வெளியே போடா. அண்ணே, நாங்களும் வரணும். ஏய் போடா. விளையாட மாட்டேன். போய் பெரிய பசங்க கூட்டம் போடாது. அண்ணா, எங்களையும் விளையாட சேர்த்துக்கோங்க. அண்ணா டேய், என்னடா, அதான் உங்க டீம் கிரிக்கெட் ஸ்டார்ஸ் இருக்காங்களா, போய் கூட்டிட்டு வா, போடா. ரவினே, அவன் வந்துட்டானுங்க. வாங்கடா. இவனுங்க தான்டா. யாரா உன் மேல கை வச்சா? இவங்க தானா? டேய், நான் தான்டா கை வச்சேன். அதுக்கு என்னடா இப்ப சின்ன பையன் மேல கை வச்சிருக்கிற? ஆமாடா, அப்படிதான் வைப்பேன். அதுக்கு என்ன அப்ப என்ன சொன்ன? சின்ன பசங்க மேலே கையை வச்சதும் இல்லாமல் கிரிக்கெட் ஸ்டார்ட்ஸை விளையாட கூப்பிட்டியாமா? ஆமாடா, கிரிக்கெட் ஸ்டார்ஸை கூப்பிட்டான். கூப்பிட்ட கூ. அவசரப்படாத, ஃபஸ்ட்டு இவனுங்க கூட விளையாடு, அதுக்கப்புறம் அவங்க கூட விளையாடலாம். நாளைக்கு இதே இடத்துல மேட்ச் பார்த்துக்கலாம் வா. டுமாரோ மார்னிங் 10 o'clock. திடீர பொழுது நாக் அவுட் டீமுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு அன்னைக்கு இரவு யாருக்குமே தெரியலை. அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சது. சரியாக 10 மணிக்கு கேம் ஸ்டார்ட் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நாக் அவுட் டீம்ஸ் அதிக ரன் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்ன பசங்க. அப்போதான் கேம்குள்ளே வந்தாங்க மாரன் வெங்கட்.
பயப்படுறானுங்கடா அவனு. அவனுங்களை இங்கே வர சொல்லு. டேய் இங்கே வாங்கடா. உங்கள் எவனுக்கு அது பயமா இருக்காடா? இங்கே பாருடா, கிரிக்கெட் ஸ்டார்ஸ்னு அது ஒரு டீம் மட்டும் இல்லை, அதுதான் நம்ம அடையாளம். இந்த சுத்து வட்டாரத்தில் எங்கே டோர்னமெண்ட் நடந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கிறது நம்ம டீமாக தான் இருக்கும். அவனுங்க பெரியவங்க என்பதால் உங்களை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்காதீங்கடா. அவனுங்க கிரிக்கெட் ஸ்டார்ஸை எதிரில் இருந்து தான் பார்த்துருக்கணும், ஆனால் நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கிரிக்கெட் ஸ்டார்ஸ் இருக்காண்டா, உங்களால் முடியும்டா. நீ நல்லா கேட்டுக்கோ, இன்னும் ஏழு ரன் தான், நீ சிங்கிள் மட்டும் ஆடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் ரெண்டு பால் தான் இருக்கு, விட்டுறாரா? ஒரு சிங்கிள் மட்டும் அடினா நான் பார்த்துக்கிறேன். அவனுங்க பெரியவங்க என்பதால் உங்களை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்காதீங்கடா. அவனுங்க கிரிக்கெட் ஸ்டார்ஸை எதிரில் இருந்து தான் பார்த்துருக்கானு, ஆனால் நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கிரிக்கெட் ஸ்டார்ஸ் இருக்காண்டா, உங்களால் முடியலடா.
டேய் மச்சான், சின்ன பசங்க கிட்ட இப்படி தோத்துட்டோமேனா? யாருனா அந்த கிரிக்கெட் ஸ்டார்ஸ்? பகை, பொறாமை, கோபம் ஆகியவற்றை வெளிப்படுத்தினால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடம் வந்து சேரும்.